டெக்னாலஜிக்கலி சினிமா இவால்வ் ஆகும் போதெல்லாம் நிச்சயமா ஒரு டிரெக்டர் அந்த எவ்வளவு காலகட்டம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு காம்ப்ரமைஸ் ஆகாம ஒரு குவாலிட்டி சினிமா கொடுப்பாங்க. அதுக்காகவே இந்த டிரெக்டருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். அயலான் திரைப்படத்தின் டிரெக்டர் ரவிக்குமார் அவர்களை அன்புடன் மேடை கழுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் வந்து இப்போ இந்த ஸ்க்ரீனில் இந்த படத்தை பார்க்கல, நான் கொஞ்சம் முன்னாடி அவருடைய படத்தொகுப்பில் அறையில் பார்த்தேன் இந்த படத்தை. அதாவது கொஞ்சம் தற்காத்துக்கிட்டேன்னு சொல்லலாம், ஏன்னா சந்தோஷ் நாராயணருடைய கம்ப்ளீட் மியூசிக் இல்லாதனால அங்கேயே நான் அழகாமல் இருந்திருக்கேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நான் படம் பார்க்கும்போது அவருடைய கதைன்னு எனக்கு தெரியாது. நான் பேசிட்டு படம் பார்க்குறீங்களான்னாரு, சரி ஓகேன்னு தனியாக நான் மட்டும் உட்காந்து படத்தை பார்த்தேன். படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி எதுவுமே பேச முடியல. ஒரு அது வரைக்கும் நான் ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு வந்துருந்தேன், சரி ஓகே இவர் வந்து ஒரு அழியாத கோலங்கள் அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு படங்கள் வேலைகளும் அரசியல் பின்போல் இதெல்லாம் இருக்கக்கூடிய படங்களாக நிறைய விமர்சனங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு ஜாலியாக ஒரு படம் எடுக்கணும்னு எடுத்திருக்காரு போல் இருக்கு அப்படின்னு நானும் ஹாப்பியாக அப்படியே பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். படம் முடியும் போது கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிடுச்சு. அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது என்னுடைய கதை இது, என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லும் போது என்னால் அது எப்படி அந்த நேரத்தில் என்னால் இது பண்ண ரியாக்ட் பண்ணவே முடியல. எப்படி இது எப்படி நீங்கள் எப்படி இதை கடந்து எப்படி ஒரு மாதிரி செல்வராஜ் உருவான, இப்போ நிறைய பேர் சொன்னீங்க மாதி செல்வராஜ் அவருடைய இது ஒரு மிகச்சிறந்த இது அவருடைய படைப்புல உச்சன்னு. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா மாதி செல்வராஜ் படைப்புகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிற அந்த புத்தகத்துக்கு அவரே எழுதின ஒரு முன்னுரை தான் இந்த படம். அந்த அதில் இருக்கக்கூடிய கதைகளை எப்படி நம்ம பார்க்கணுங்கிறதுக்கு அந்த ஆசிரியர் எழுதின முன்னுரை. இந்த படம் அவர் மேலே ஒரு பெரிய மரியாதையும் புரிதலையும் எல்லாருக்கும் ஏற்படுத்தும். அவர் ஏன் இப்படி சிந்திக்கிறாருங்கிறதுக்கான காரணமும் தெரியும். இப்போ எல்லாரும் படம் எடுக்கிறோம், இப்போ சினிமாவே ஒரு யானை மாதிரி, அந்த யானையை வந்து அப்படியே தெருவில் அப்படியே பிச்சை எடுக்க கூட்டிகிட்டு வந்தோம்னா எல்லாருக்கும் கொஞ்சம் இலக்காரமாக தான் இருக்கும், ஜாலியாக அப்படியே பிச்சை போட்டு அப்படி கொஞ்சம் ஜாலியாக பார்ப்பாங்க. அதே யானையை கொஞ்சம் ஜூவில் கொண்டு போய் வித்தை காட்டினோம்னா ஏய் இங்கே பாரு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் அந்த யானை, அந்த யானையை காட்டுக்குள்ளே தனியாக உடம்பெல்லாம் மண்ணோட எதுக்கு நம்ம பார்த்தோம்னா எதுவுமே பேசாமல் உறைஞ்சி நின்றுவோம் இல்லையா, அதுதான் மாரி செல்வராஜோடைய படம். மாரி செல்வராஜை நான் பார்க்குறேன். மாரி செல்வராஜ் வந்து இந்த வாழை மாதிரியே வாழை கிழங்கு மாதிரி பூமிக்குள்ளே அழுந்த வேர் பரப்பி பதிஞ்சிருக்காரு. அவர் இன்னும் கன்றுகளாக முளைத்து வெளிவருவார், மனம் பறக்குவார். நன்றி.